அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பார்ந்த அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய சாரம் துரைசாமி ஐயா அவர்கள் நம்மளுடைய நேர்காணலில் வந்திருக்கிறாரு. என்ன விஷயம்னு சொன்னோம்னா, நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவில் உயிரெழுத்துக்கள், அதாவது தமிழில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய சன்மார்க சார்ந்த ஆன்மீக ரகசியங்களில் நிறைய அன்றைக்கி விளக்கி நமக்கு தெளிவான கருத்துக்களை விளக்கி சொல்லியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆயுத எழுத்தாக 13வது எழுத்தாக இருக்கக்கூடிய ஆயுத எழுத்தை பற்றிய சன்மார்க்கம், அதாவது ஆன்மீகம் சார்ந்த சாகா கல்வியை சார்ந்த நமக்கு தெளிவான விளக்கத்தை இன்றைக்கி கொடுக்க இருக்கிறாரு. ஏன்னா நம்ம வள்ளல் பெருமான் அவர்கள் அகவல்ல உயிரெழுத்துக்களின் வரிசையில் நமக்கு இந்த வரிசையில் நமக்கு அகவல்ல கொடுத்துருந்தா கூட, ரொம்ப முக்கியமாக அக்கு அப்படிங்கிற 13வது எழுத்து வரும்போது அந்த இடத்துல நமக்கு திருநிலை தனிவெளி சிவவெளி எனும்போர் அருள்வெளி பதிவாளர் அருட்பெருஞ்சோதிங்கிற வரிகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போது அந்த அக்குங்கிறத அந்த மூன்று புள்ளிகளை குறித்து நமக்கு நிறைய சொற்பொழிவாளர்களும் நிறைய கருத்துக்களை இதுக்கு நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி நம்ம இந்த இடத்தை நம்ம மிக ஆழமாக நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி ஐயா கொடுத்துருக்கிறாரு. வணக்கங்க ஐயா. வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, வாழி நம்மை தூக்கி வைத்த கைகள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராஜன், வாழி சிவஞான வழி என்று வள்ளல் பெருமான் வார்த்தைக்கு ஏற்ப அகவலில் திருநிலை தனி வேளி சிவவெளி என்னும் ஓர் அருள்வெளி பதிவளர் அருட்பெருஞ்சோதி என்று ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா. அங்கே பாருங்கள் இந்த அக்குனுடைய பெருமையை. அக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். இந்த அக்கு தான் மூணு புள்ளி, மேலே ஒரு புள்ளி இருக்கும், அது ஒரு வட்டம், கீழே ரெண்டு வட்டங்க இருக்கும். இந்த அக்கே வந்து ஞானத்தை சொல்லுது. இந்த பாரு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ பாருங்கள், இதை இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டோம் க்ளோஸ்அப்பில். அதுக்குள்ளே இருக்கிற பொருளை உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். சரி, இப்போ நமக்கு இந்த அக்கில் இருக்கக்கூடிய ரகசியத்தை இப்போ சொல்ல போகிறீங்க. இந்த அக்கோட, ஏன்னா இப்போ நமக்கு ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் நமக்கு ஐயா சொல்கிறார், காலம் உள்ள போதே நீங்கள் வந்து எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும், அதுவும் இந்த காலத்திலே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இகத்தை பரத்தை இகத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கு என்றே வருவிக்க உற்றேன், இந்த யுகத்தை வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன் என்னார் நம்ம சார். இப்போ அதை கேட்குறீங்க. ஆமாங்க ஐயா. பாருங்க, அந்த அக்குனுடைய முதல் புள்ளியில் ஒரு இன்பத்தை குறிப்போம். அந்த இன்பம் என்னன்னு கேட்டாக்கா, இம்மை இன்பம். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் மனைவி மக்களோட கொஞ்ச நாள் அனுபவிக்கக்கூடிய இன்பத்துக்கு இன்மை இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இம்மை இன்பத்தினுடைய அந்த சார்ட்டை தான் உங்களுக்கு ஏற்கனவே காமித்தேன். இப்போ திரும்பவும் காட்டுறேன் பாருங்கள். அது ஏன் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இம்மை இன்பத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கணுங்க. அந்த வாழ்வனுடைய ரகசியம் என்னன்னு சொன்னாக்கா, அனைவரும் சிறிய தேக கரணத்தை பெற்று விட்டோமே. அருமையான இந்த சிறிய தேக கரணங்களை பெற்றுட்டோம். இதை பெற்று இதனை கொண்டு சிறிய முயற்சியால் இன்பமும் ஊற்றோமே. இதனால் கொஞ்ச நாள் அந்த சிறிய இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சிறிய விடயம் சில நாள் செய்து இன்பத்தை தொடர்ந்தோமே. இந்த சிறிய இன்பத்தையே நம்ம தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
அப்படி இருக்கக்கூடியதுக்கு இந்த அக்குனுடைய முதல் பகுதியாக உங்களுக்கு இதை நாங்கள் முதல்ல காமிச்சிட்டோம். அந்த இம்மை இன்ப வாழ்வினுடைய ரகசியம் என்ன அப்படின்றத சாமி சொன்னதை சொல்லிட்டோம். அதிலையே பாருங்கள், ரெண்டாவதும் அந்த இன்மை இன்ப லாப ரகசியம்னு ஒன்று சொல்கிறார். அதுதாங்க ரொம்ப முக்கியம் பாருங்க. அதான் அதுக்கு தான் கருத்துள்ளவர்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருமான் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் சொல்லாது, இது வரைக்கும் நீங்கள் வட்டி தான் கட்டிட்டு இருந்தீங்க, லாபத்தை பெறல அப்படிங்கிற. அப்போது அந்த லாபம் ரொம்ப அவசியமாக இருக்குல்ல. ஒரு தொழில் செய்தாக்கா அதில் வந்து முதலீடு, அந்த முதலீடோடு அந்த அது முதலீடு செய்தவருக்குரிய அந்த ஆதாயமும் வேணும் இல்லையா? அதனால் அந்த இம்மை இன்ப லாபம் ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அற்புதமான மனித பிறவி. நம்ம இதுவரைக்கும் இறைவனுடைய சிருஷ்டியில் எல்லா உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு சிறும் பெரும் சிறப்பு நமக்கு. இந்த பாருங்கள், எந்த உயிரும் உட்காராதுங்க, 90 டிகிரியில் ஸ்பைனல் கார்டு இருக்காதுங்க. நம்ம ஒருத்தருக்கு தான் கொடுத்தாரு, மனுஷன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் 90 டிகிரியில் ஸ்பைனல் கார்டு இருக்குது. 90 டிகிரியில் ஸ்பைனல் கார்டு இருக்கிற கூடியவன் அழியும் உடம்பு அழிய அவன் மாற்ற முடியும் அப்படின்ற அந்த ஒரு அற்புதத்தை உலகக்கு வெளிப்படுத்தினாருங்க. 7 ரகசியம் சொல்கிறாருங்க. இப்போ ஒன்று ஒன்றுத்திலும் ஒரு ரகசியமும் அதையும் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டு பாருங்கள். இந்த அற்புத மனித பிறவியில் அற்புத தேகத்தில் இந்த போனத்திலையும் இந்த போனத்தில் அனுபவிக்கக்கூடிய போகத்திலையும் நல்ல அறிவுடன், நல்லறிவு வல்லறிவு புல்லறிவு இல்லாத நல்லறிவோட, பசி பிணி கொலை முதலிய தடைகள் இல்லாமல் அயலார் உறவினர் அனைவரும் நம்மளை தழுவ, அனைவரும் நம்மளை போற்ற, நம்மோடு ஒத்துழைக்க தழுவ, நல்ல சர்க்குண மனைவியுடன் சொல்லுவார். ஆஹா, ஒரு மனைவியே சொல்கிறா இருப்பாருங்க, சர்க்குணன்னு சொல்லுவாருங்க. எவ்வளோ அடைமொழி அதுக்கு கொடுக்குறா இருப்பாருங்க. ஏன்னாக்கா எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒரு பெண் நம்முடன் வந்து இணைந்த பிறகு உடல் பொருள் ஆவியை அன்றே அவள் நமக்கு கொடுத்து விட்டாள். கொடுத்து விட்டு கணவனுடைய நிழலாக ஒரு மனைவி இருக்கிறாள். அதனால தான் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, தாரமும் குருவும் தலைவிதிப்படி அப்படின்னு சொல்லுவார். ஒருவனுக்கு தலைவிதி இருந்தால் தான் ஒழுக்கம் நிரந்தரமாக தன்னுடைய மனைவியோட அவன் ஆயுள் பரியந்தன் வாழ்வான். அதைத்தான் சொல்கிறார், சர்க்குண மனைவியுடன் சாதாரண நிலையில் சில நாள் வாழக்கூடியது. ஏன்னு கேட்டக்கா, 30 வயசில் திருமணம் ஆகின்றது, 50 வயசில் இல்லறத்தில் சந்ததிகள்லாம் விருத்தி ஆகி அவர்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நாள் வாழக்கூடிய வாழ்வு இம்மை இன்ப லாபம் அப்படின்னு சொல்கிறாருங்க. பாருங்கள், இன்மை இன்ப முதல்ல வாழ்க்கை என்னான்னு சொன்னார், அப்புறம் அந்த லாபத்தில் இன்னதெல்லாம் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதனால் என்ன பெருமைங்க? அச்சோச்சோச்சோச்சோ, நீங்கள் விட மாட்டீங்க போல இருக்க. வள்ளல் பெருமான் விடாமல் எப்படி இவைகளை சொன்னாரோ அப்படியே நீங்கள் அதை கேட்டு விட்டீர்கள். அவருடைய பெருமை என்ன அப்படின்னு சொல்லுவாருங்க. அந்த பெருமை அவருக்கு எப்படி இருக்கும்னாக்கா, அன்பு தயை ஒழுக்கம் வாய்மை தூய்மை முதலிய நற்குணங்களை பெற்று விடைய இன்பங்களை இந்த உலகத்தினுக்கு விடைய இன்பங்களை வருந்தி முயன்று அனுபவித்து புகழ்பட வாழ்தல். ஒருவருடைய மறைவுக்கு பிறகு கூட அவர் ஐயோ தயாள புருஷன் அப்படின்னு சொல்லணும். புகழ்பட வாழ்தல் என்று சொல்லக்கூடியத இன்மை இன்பத்தை அடைந்தவருடைய பெருமை என்று வள்ளல் பெருமான் இந்த அக்கில் 3 சொல்கிறார் பாருங்க. அதில் முதல் இன்பத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த முதல் இன்பம் கூட அந்த அக்கில் இம்மை இன்ப வாழ்வினுடைய ரகசியம் அப்படின்னு கொடுத்தோம். லாபன்றத தொகுத்து கீழே கொடுத்தோம். அதனுடைய அவர் அடைந்த பெருமை அப்படின்றத கொடுத்தோம். இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். இந்த இம்மை இன்ப லாபம் 1வது இன்பமாக விளங்கக்கூடிய, முதல் இன்பமாக விளங்கக்கூடிய இந்த லாபம் எப்படி வரும் என்று சொன்னால், பசித்த ஜீவர்களுக்கு, எந்த உயிராக இருந்தாலும் பசின்றது ஒன்று உண்டு, அதுங்களுக்கு அன்னதானம் செய்தால் இந்த இம்மை இன்பங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும்பா. நான் சொல்கிறது கேளுப்பா, உன் சக்திக்கு ஏற்ப காக்கா குருவியாக இருந்தாலும் ஒரு பிடி யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலி, கோயிலுக்கு போனாக்கா அப்படியே இதோட போ, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி
ஒன்று இலையில் எடுத்து வை, அதை காக்கா குருவிகளுக்கு இடு அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரம் சொல்கிறதுபடியாக வள்ளல் பெருமான் சொல்கிறார், இம்மை என்ப லாபம் உங்களுக்கு இந்த பிறவியிலேயே நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால், இந்த இம்மை என்ப வாழ்வை அறிந்து அதில் நல்லபடியாக வாழ்ந்து நற்குணங்களுடன் விளங்கக்கூடிய மனைவியுடன் வாழ்ந்து நல்ல சந்ததிகளுடன் வாழ்ந்து தன்னை சார்ந்தவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்பமே இம்மை என்ப லாபம் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்.